வெத்தலை வேற ரெண்டு வெத்தலை தான் இருக்கு வெத்தலை போடாம வேற இருந்துகிட முண்டே இந்த சதீஸ் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு பார்த்தா அவனை ஆளையே காணும் நம்மளாவது போய் நடந்து வாங்கலாம்னு பார்த்தா கை காலெல்லாம் படபடன்னு வந்துருது எங்க நடக்க முடியுது என்னங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது டீ கடை வரைக்கும் அப்படியே போயிட்டு வாரே தலைவலிக்குதுனா உள்ள அவகிட்ட கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு கேட்க வேண்டியது தானே போட்டு தருவல்ல மருமவா வேலை செஞ்சுட்டு அடக்கா அவளை தொல்ல பண்ணாண்டா நான் அப்படியே மெதுவா போயிட்டு வந்து அளவுக்கு காப்பி தண்ணி வாங்கி குடிச்சேன்னா கொஞ்சம் தலைவலி பரவாயில்லாம இருக்கும் சரி போய்ட்டு சீக்கிரம் வாங்க அங்கே உக்காரத்தை கதை பேசிட்டு காமு ஐயே கிழவன் டைங்கி கீழே அடிச்சிருப்பாரு போல இருக்கு காதோ ஒரு நாள் பஞ்சு முடி இருந்தது அந்த பஞ்சு முடியெல்லாம் முடியா முடியாது ஆளு ஒரு நேரம் இப்ப வீட்டில் வேற இருப்பு கிடையாது ஆ ஒன்னா டீ கிடைக்க போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன் நாலு காலை கிளப்பிட்டு ஓடுது வேற எவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாரா அந்த வயசுல எந்த கலத்தி வர போறேன்னு தெரியல நமக்கு அப்படியே தான் நடக்கட்டும் அப்ப இருக்கு இந்த கிழவனுக்கு ஐயா சதிசு வந்துட்டியா உன்னைய தான் தேடிட்டு இருந்தேன் ஐயோ இந்த கிழவி வேற நம்மள டார்ச்சர் பண்ணுதே இரு இன்னைக்கு இந்த கிழவிக்கு நாலு பஞ்ச டைலாக் கொடுத்தாதான் இது சரி வரும் ஐயா பிரண்டி எனக்கு பேட்டு கடயில நாலு வெத்தல வாங்கிட்டு வாரியா ஐ டோன்ட் லைக்

இதிலே வெத்தலை இடிச்சிட்டு ஏத்தினுக்கிட்டு துப்பிட்டு அழியடி விரங்கிரேயே பாயே போட்டு படுச்சேடி இங்கடையே ஒரு இலையே போட்டு சாபாரம் சாப்பிடுஏடி கிளவி நீ நினைமையா யாராவது வந்து என்ன பத்தி கேட்டானேன்னா சரி சங்கட கடக்க அங்க கடக்க అలా பண்ணியா இத பண்ணியான என்ன சொல்லிக்கிட்டு இருக்கப்படாது சொல்லிட்டே அம்மா வேற என்ன சொல்லணும் நீ எதுவுமே சொல்லாண்டான்றான் சொல்ற 얘 பத்தி கேட்டாவே எங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிடு பாதம் நீ அவங்க கிட்ட நான் பல்லு வளக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் எல்லாத்தையும் எல்லத்தையும் சொல்லி வெச்ச

ரெண்டு முருங்கக்காய் வாங்கி குழம்பு வைக்கலான்னு பார்த்தா முருங்கக்காய் என்ன வேலை சொல்லி அழுவே முருங்கக்காய்லாம் வாங்கி குழம்பு வச்சுக்கிட இயலாது போல இருக்க ஏ சரசுங்கவா என்ன தேய் சொல்லுங்க நீ எப்ப வெளிய போனா வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கானு உங்க மாமா சொன்னாரு அது என்ன முருங்கக்காய் வாங்க போகும்போது பாத்திருக்க முடியாத முருங்கக்காய் வாங்களான்னு போனே முருங்கக்காய் கறி வைக்கலானு முருங்கக்காய் என்ன வேலை சொல்லியா வாங்க ஆவாது போல தேய் எனமே எவ்வளவு வீட்டுலயாவது கடந்தா முருங்கக்காய் அத்தர வேண்டியதுதான் இல்லைன்னா தோட்டத்துல போய் அத்திட்டு வந்துருந்தோம் கடையில எல்லாம் வாங்க இயலாது சரி சொல்லுங்க தேய் எதுவும் வேணுமா எனக்கு எதுவும் வேண்டாம் ஓ மோவனை கொஞ்சம் சொல்லி வை மரியாதை குறைவா நிறைய பேசியாம் ஐயா சதீஷ் அப்படி பேசுறா அப்படி பேச மாட்டேன் உங்ககிட்ட நல்லா தானே இருப்பேன் பையன் அவனுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலையுமோ தெரியல என்கிட்ட அப்படி கோவப்பட்டுட்டு போறான் கொஞ்சம் சொல்லி வை ஐயா சரிபட்டு வராத இப்படி எல்லாம பேசிட்டு இருக்க உங்ககிட்ட எதிர்த்து எதிர்த்து நான் சொல்றேன் அவனுக்கு அவனுக்கு வாயிலே சூடு போட்டாலும் சரி வரும் நான் பாத்துக்கிட்டே பரவாயில்ல சதீஷ் என்னாலதான் வந்து கிழக்கிட்ட கோவப்பட முடியாது நீயாவது கோவப்படுறியே கோவப்படுறீங்க பரவாயில்ல என் மோவன் என் மோவன் தான் இப்ப சந்தியா நீ சரியான ஆளுதான் ஏன் அப்படி சொல்ற ஆமா நீ வீட்ல இருக்கிறது இல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நீ எஸ்கேப் ஆயிடுற நான் மட்டும் தான் வீட்ல கிடந்து மாட்டிக்கிட்டு அம்மா கிட்ட முழி முழி முழிக்கிறேன் ஏன் அவ என்ன பண்ணுனா உனைய ஏன் உனக்கு அம்மா என்ன பண்ணுவான்னு தெரியாதோ சும்மா இருந்தா தான் இருக்க விட முடியல ஒரே வேலை தான வாங்கிட்டு இருப்பா ஓ அதுக்கு சொல்றியா ஆமா நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் நீ எஸ்கேப் ஆயிடுற வீட்ல இருக்க அவ்வளவு வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு எரிச்சலா வருது நானும் பேசாட்டிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்ல டைப்ரைட்டிங் கிளாஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் சேர போறேன் பாரு

ஆமா வா இதுதான் உன்னோட சைக்கிள் தானே இத நீ தூசி தட்டி எடுத்துட்டு போக வேண்டியது தானே எப்ப யாருக்குனவே கடுப்புல இருக்கேன் என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத பத்துக்க இதெல்லாம் ஒரு சைக்கிளாவ காயிலங்கடையில போட்டா கூட ஒரு எட்டேனா தரமண்டா அந்த காயிலங்கடகாரே அம்மோ நீ இதுல தான போச்சனா ஆமா அவளுக்கு வேற வேல இல்லை இது பார்ப்ப ஜோனி இந்த சைக்கிளே ஏற்கனவே கரையன் கரையன் எல்லாம் அரைச்சி டயர் எல்லாம் நக்கிட்டு வச்சிருக்க அவளத்தியும் இந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வரைக்கும் போகணுமா இந்த சைக்கிளில் மட்டும் நான் போனேன்னு வை நாயெல்லாம் என்னையை தான் துரத்தோம் எல்லாரும் என்னையும் விசித்திரமா பாப்பா வை கேவலமா இருக்கும் இந்த சைக்கிளை போடுற போக்க பார்த்தா நானே காயிலாம் கடையில் தூக்கி போட்டு இடைக்கு பேர்ச்சம்பளம் வாங்கி திங்க போறேன் பேரு சரி சரி சஞ்சா கோவப்படாத கோவப்படாத சும்மா இருட்டி நீ வேற வெறுப்பேத்தாத பழைய இரும்பு பொருளுக்கு பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் இவ வாய முடிட்டு அமைதியா இருந்துரு கைக்கு நல்லா வாட்டமா தான் இருக்கா சப்புன்னு கணத்துலயே வச்சிருவேன் அப்புறம் சென்னி பியாந்திரம்பத்துக்கு இவ என்ன ஓவரா பண்ற நான் என்ன உன்னா சொன்னேன் நான் பொதுவா தான் சொன்னேன் உனக்கு ஏன் எரியுது எரியுது சொரியுதுன்னுட்டு வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருப்ப எல்லாம் இதால வந்தது எப்ப யாரு மேல இருக்க காட்ட ஏன் இந்த சைக்கிள் மேல காட்டுறா